அடுத்தபடியாக குருதிக்குடை பாசரின் விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஜெயசுந்தர் அவர்கள். நாங்கள் பேரன்பு கொண்டு பெரிதும் நேசிக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் முதல் வணக்கம். நீங்க எல்லாரும் இப்ப உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது தான் நானும் உறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு 5 நிமிஷத்துல 50 வருஷ திராவிட ஆட்சிய சல்லி சல்லியா நொறுக்கியாச்சு. இதுக்கு இங்க வந்து சீமான் பேசணும் அவசியம் இல்ல, சீமானோட தம்பிகளும் பேசணும் அவசியம் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க பேசி சல்லி சல்லியா நொறுக்கிட்டு போச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இங்க பேச வேணாம். பேசுறதுக்கு எப்படி சொல்றது, மக்களுக்கு நிறைய அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வந்து உட்கார்ந்தோம். இதுக்கு மேல என்ன அரசியலை புரிய வைக்க முடியும் மக்களுக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தையோட பேச்சு மிக அருமையா இருந்தது. மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பொன்மொழி ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா, என்ன அப்படின்னா, இந்த பூமியில பிறந்த எல்லாருமே வரலாறு படைச்சிட போறது இல்லை, வரலாறு படைக்கிற எல்லாருமே தனக்கென வாழ்ந்தது கிடையாது. அப்படி தனக்கென வாழாமல் உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஐயா காமராஜர் அவர்கள் மண்ணில் இந்த ஒரு அரசியலை பேசுவதில் நாம் தமிழர் கட்சி பெருமை கொள்கிறது. இந்த மண்ணில் அவர் பேரை சொல்லி ஒரு அரசியல் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புனிதம் தேவை. அந்த புனிதம் நாம் தமிழர் கட்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் பேச முடியாது, வேற யாரும் அதை பேச முடியாது. அவர் பேரை உச்சரிக்கணும் கூட ஒரு புனிதம் தேவைப்படுது. இத்தனை வருஷம் ஆண்டவர்கள் அவரோட இருந்தவர்கள் யாரும் அந்த பேரை சொல்ல முடியாது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்ல முடியும். அது அவர் மண்ணில் பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அவரை சார்ந்து அவர் ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்தாரு, ஒரு அரசியலை மக்களுக்காக செஞ்சாரு. அந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி பண்ணும் போது அதை மக்கள்கிட்ட பேசல ஒரு தனி திமிரு, அந்த திமிரோட தான் இருந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சித்தாந்தம் ஒன்னு இருக்கு, என்ன அப்படின்னா, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கான சேவையும் அதை நிறைவு செய்யும் தேவையும். இதான் நம்ம அண்ணன் நம்ம கற்பிக்கிறார். அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. மாற்றுக் கட்சியினர் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அரசியல் என்பது மனிதர்களான வாக்கு இயந்திரங்களுக்கானதுன்னு பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இந்த மக்கள் தேவை. ஆனா நம்ம அப்படி பார்க்கல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். என்ன அப்படின்னா, மனித இனத்தை விட அதிகமாக இங்க உயிரினங்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்களுக்கான அரசியலையும் நம்ம அண்ணன் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறார். அதை பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. சற்று சிந்திச்சு பாருங்களேன், நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு வாக்கு செலுத்துறோம் வாக்கு செலுத்தினதுக்கு அப்புறம் அவரை தேடி அவர் வாசல ஜெயிச்சாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசல போய் நிக்கிறோம், நம்மளை மதிக்கிறாங்களா? நம்மளெல்லாம் நேர்மையான புனிதமான நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறோம். அதை தாண்டி ஒரு சில மக்கள் வாக்கு செலுத்துவாங்கல்ல, அங்க போகும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா? அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அப்ப வாக்கு செலுத்திய மனிதர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது அவங்க எப்படி எல்லா உயிர்களும் பேசுவாங்க? பறவைக்கு எப்படி அரசியல் பேசுவாங்க? புழுவுக்கு எப்படி அரசியல் பேசுவாங்க? பூச்சிக்கு எப்படி அரசியல் பேசுவாங்க? ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த புழு பூச்சி பறவைகளுக்கு அரசியல் பேசாவிட்டால் நம்ம இங்க வாழ முடியாது. அதான் உண்மை. ஆனா யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஒண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு வேலை இருக்கு, பறவைக்கு ஒரு வேலை இருக்கு, மிருகங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, புழுவுக்கு ஒரு வேலை இருக்கு, பூச்சிக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையெல்லாம் அது சரியா செஞ்சிட்டு இருக்கு, முன்னாடி செஞ்சிட்டு இருந்தது, இப்ப செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான வாழ்விடங்கள் இங்க இல்ல. நம்ம பார்த்திருப்போம், விருதுநகர் சுத்தி பல மலைகள் இருந்திருக்கும், பல மலைகள். இன்னைக்கு அந்த மலையெல்லாம் எங்க இருக்குன்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம், பட்டா போடக்கூடிய இடமா இருந்தா முன்னாடி இருந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இருக்கும், பட்டா போட முடியாத இடமா இருந்தா கல்குவேரைக்கு காசாக்கி அவங்க பீரோல வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. மலைகள் இல்ல, மண்வளம் அதுவும் இல்ல. அப்ப நம்ம எப்படி வாழ முடியும்? மண்வளம் இருந்தாதான் நீராதாரம் இங்க இருக்கும். அப்ப மண்வளமே இல்ல, நீராதாரம் எப்படி இருக்கும்? நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து, நான் இந்த மண்ணை விட்டு போகும்போது என் குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய, எப்படி சொல்றது, பொருளாதாரத்துல வந்து வீழ்ந்து விடாத அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும்.
கோடிகளில் பணம் சேர்த்து வைத்தாலும் சரி அவங்க நீருக்கு போராடிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலைமையில போச்சு அப்படின்னா இதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி. அதை நம்ம மட்டும்தான் பேச முடியும். அரசியல் பேசுறதுக்கு வந்து வயது வித்தியாசம் தேவையில்லை, ஆண் பெண் தேவையில்லை. இதையெல்லாம் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான். அரசியல் பேசும்போது பாத்தீங்கன்னா குழந்தை பேசிட்டு போகுது, நம்ம பேசிருக்கோம். இதோட நம்மள வயசுல மூத்தவங்க வந்து பேசுவாங்க. ஆண் பெண் பேதம் கிடையாது இங்க. மாற்று கட்சியும் பேசுவாங்க, ஆனா அதுக்கான உரிமை கொடுப்பாங்களா, சம உரிமை கொடுப்பாங்களா கேட்டா தெரியாது. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் என்ன, எப்படி சொல்றது, என் இன மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, அந்த கடமையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அண்ணன் உரிமை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. சமூக நீதியை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இங்க சாதி மத பேதம் கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாரும் எதுக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னா, இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் சீமானண்ணனின் அரசியலுக்காகவும் தலைவர் பிரபாகரன் என்ற பேருக்காகவும் தான் எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம் நம்ம. இந்த அரசியல் மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல், இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து 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 இன்னைக்கு 30 லட்சம் பேர் நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த அரசியல் பிடிச்சு, நாம் தமிழர் அரசியல் பிடிச்சு, கருத்தியல் பிடிச்சு நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நாம் தமிழர் கட்சியில பல பாசறைகள் வச்சிருக்கோம், பல பாசறைகள். நம்ம ஓபன் அந்த மேடையில எப்படி சொல்றது, சவாலை விடலாம். நாம் தமிழர் கட்சியில ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இந்த மண்ணில் இருக்க எந்த அரசியல் கட்சியும் அதை நிறுவ முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாசறை ஆரம்பிச்சு அவங்க எல்லாரும் உள்ள இருக்கணும். நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் மக்களுக்கான சேவையை அதன் மூலம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, என் மக்களுக்கு நான் நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த பாசறைகள். குருதி கொடை பாசறை, நான் அதில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாசறை ஒன்று வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையில் எந்த நேரத்தில் குருதி கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த ஃபோன் கால் வருது, எடுத்து பேசுறோம். பேசும்போது எந்த கட்சி, எந்த நீங்க யாரு, என்ன சம், எதுவும் கேட்கறது இல்லை. எந்த மருத்துவமனை, என்ன குருதி வகை, என்ன தேவை, அவ்வளோதான். இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவும் நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, மதுவில்லாத இளைஞர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கு. நிறைய நம்ம கடந்து போறோம், நமக்கு நிறைய போன் கால்ஸ் வரும். போன் கால்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவங்களோட வீட்டுக்காரர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பாரு. அவர் பேச முடியாது நேரடியா, ஏன்னா அது வந்து வெக்க கேடு இல்லையா. வேற யார்ட்டா சொல்லி பேச சொல்லுவாப்ல. பேசும்போது யாரு நம்ம அதெல்லாம் கேட்கல, போய் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க கரவேஷ்டி தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அதை பாக்குறது இல்ல. ஆனா அவங்களால அவங்க மனைவிக்கு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் குடிச்சு நாட்டவும் குடிக்க வச்சு கெடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை உடைக்கிறதா நம்மளோட வேலை. நல்லா சிந்திச்சு பாருங்களேன், தமிழகத்தோட பொருளாதாரம் எங்க வச்சிருக்காங்க, மதுவுலதான் வச்சிருக்காங்க. உதாரணம் இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம அண்ணாச்சி செந்தில் பாலாஜி, தப்பா நினைச்சுக்கங்க, நம்ம ஊர்லயே ஒரு அண்ணாச்சி இருக்காரு. அவர் வேற ஊழல்ல சிக்குவாரு, சீக்கிரத்தில் அதிவிரைவில் வருவார். அப்ப அந்த மாதிரி மதுவை வித்து அதன் மூலமா அரசியல் செய்ய வேண்டிய அவல நிலை தான் இன்னைக்கு இங்க இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கும்னு சொல்றோம். நம்ம கிட்ட இருக்கு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு வழிமுறைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மண்ணின் மக்கள், நமக்கு தெரியும் என் மண்ணில் என்ன வளம் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். என் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு என்ன தெரியும், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பனை மரத்தின் மூலம் பல கோடி ரூபாய் எடுக்கலாம் சொல்றோம் மக்களுக்கு. அதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு போலாம்ல. சாராயத்தில் அரசியல் செய்யிட்டு அவசியம் என்ன, ஏன்னா அவங்களுக்கு வேற தெரியாது. ஒரே ஒரு விஷயம் நல்லா சிந்திச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றன ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கலைஞர் கருணாநிதியை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பதிவு பண்ணாங்க. அதை ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னா, சாராய விற்கிறதுல ஒத்துக்கிறோம். உங்க அப்பா 30,000 கோடிக்கு வித்தாரு, நீங்க 50,000 கோடிக்கு வித்திருக்கீங்க. அப்ப பெரிய விஷயம் தானே, இதை ஒத்துக்கிறோம். இப்படிதான் இருக்கு இந்த கேவலமான அரசியல் நிலை. சமூக நீதி பேசுறோம், இங்க நம்ம ஊர்ல இருக்காரு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஆளுங்கட்சி அமைச்சர். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், குறவர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று அவர்களை சந்திக்க நேரில் போறாங்க.
உண்ணாவிரதம், ராஜபாளையத்துல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உண்ணாவிரதம் அவரை சந்திக்க போறாங்க. சந்திக்க போற இடத்துல குறவரா அப்படின்னு காலாட்டிட்டு பேசின வீடியோ வெளியில வந்துருச்சு. அப்ப எங்க சமூக நீதி இருக்கு? அதை எந்த அரசு தட்டி கேட்டுருச்சு? சமூக நீதி, சமூக நீதினு பேசுற இந்த ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு ஏன் தட்டி கேட்கல? ஏன் தட்டி கேட்கல? கேட்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அருகில் இந்த குறவர் சமுதாயத்தில் இளைஞன் ஒருவர் நிற்கிறார், அதற்கு பக்கத்தில் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினரும் நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் எப்படி கேட்க முடியும்? ஆக என் மக்கள் தெளிவா சிந்திக்கணும். ஒரே ஒரு விஷயம் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு முடிவு பண்றேன், முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறை மக்கள் உங்களை வாழ்த்தணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இல்ல வயிறறிஞ்சு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, வேற யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க. ஆனா எங்களை விட்டா உங்களுக்கு யாரும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் வந்து நிக்கணும். மக்கள் சிந்திச்சு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வலு சேர்த்து விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்ட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பாக்கா டயானா அவர்கள்.